லோவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல தமிழ் எக்ஸாம் ரொம்பவே நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க, பட் ஆவரேஜா எல்லாருனாலுமே ஈஸியா 75 to 80 சொல்றேன்பா, 75 to 80 கண்டிப்பா எடுக்கிற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் பேப்பர் தான் இருந்தது தமிழ் பேப்பர். ஸோ அதுல நீங்க சப்போஸ் கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க, மேம் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டு எழுதியிருக்கேன், க்வெஸ்சன் நம்பரை போட்டுட்டு வரதுக்கு மாறன்ட்டேன், தெரிஞ்ச சில தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு இப்பதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிருப்போம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விட்டு போன மார்க்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல தட்டி பிடிக்கணும் அப்படின்னா இந்த 90 மார்க்ஸ் 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்னா இருக்கிற மூணு நாள் தான் இன்னைக்கு சேர்த்தி சொல்றேன்ப்பா. அது எப்படி கரெக்டா வைஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற குயிக் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எடுத்தோம்னு என்னப்பா பண்ணுவோம், ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரியோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிடணும், ஃபைன் மார்க்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ள தான் போகும். பட் ஃபர்ஸ்ட் திங், நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் இங்கிலீஷ்ல மார்க்ஸ் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் ஒன், வொகாபுலரி. அதுல 20 on 20 எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் உங்களோட இங்கிலீஷ் பேப்பருக்கான ஒரு சூப்பரா படிக்கிறாங்களா இல்ல வந்து இவங்க ஆவரேஜா தான் படிப்பாங்களா அப்படின்றத காட்டுறது எந்த பார்ட்பா, இந்த வொகாபுலரி பார்ட் தான். ஸோ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை இந்த இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னாலே சூப்பரா உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ்ல மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அடுத்து 2 mark grammar. 2 mark grammarலயே எஸ் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா இருக்கட்டும், இஃப் க்ளோஸா இருக்கட்டும், ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டமா ஃபீல் பண்ற பார்ட் தான், ஐ அக்செப்ட். பட் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கர கிளியரா இருந்துச்சு அப்படின்னாலே யூ கேன் ஈஸிலி ஏஸ் தோஸ் 6 marks. அண்ட் ஸ்பாட் எரர்ஸுமே அதே மாதிரி தான், புக் பேக்ல இருந்தே ஸ்பாட் எரர்ஸ் சில டைம்ஸ் கேட்டா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணாம போயிடுறோம். அதே மாதிரி ஸ்கில் பேஸ்ட் க்வெஸ்சன், ஸ்கில் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ்ல நம்ம பேப்பர்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்கணும், ஒரு லெட்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும் இல்ல டயலாக் ரைட்டிங்கா இருக்கட்டும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்னென்ன விஷயம் மெயினா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம கரெக்டா நோட்டீஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாம போறனாலதான் இங்கதான் நமக்கு ஆக்சுவலாவே மார்க்ஸ் லூஸ் ஆகுது, கரெக்டா ஒத்துப்பீங்களா இல்லையா? ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வொகாபுலரி synonyms, antonyms and prefix suffix இருக்கட்டும், abbreviation, இதெல்லாம் புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்றதை இங்க கொடுத்துருக்கேன். அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொரு விஷயமா படிச்சிட்டமான்னு டிக் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு நான் இதை ஏன் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பார்ட்ல எல்லாம் தான் நம்ம மார்க்க லூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா இல்லையா? ஸோ இதை அப்படியே அழகா அழகா ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு எஸ் வாட் டு மேக் இட் ஆஸ் அ செக்லிஸ்ட், இதை ஒரு செக்லிஸ்டா வச்சு எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் முடிச்சிட்டோமா அப்படின்றத செக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் ஃபாஸ்டா எல்லா விஷயத்தையும் முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ வொகாபுலரியில இருந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க, தயவு செஞ்சு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்காதீங்க, ஓகேவா கைஸ்? ஸோ இது வொகாபுலரி பார்ட்டுக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கில் பேஸ்ட் க்வெஸ்சன், ஸ்கில் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ்னா எதது? சம்மரி ரைட்டிங்கா இருக்கட்டும், எஸ்ஏ ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங்கா இருக்கட்டும், லெட்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், மார்க்ஸ் ஃபார் தி எரர்ஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிலி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட், டயலாக் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எந்தெந்த பேஜ் நம்பர்ஸ் சொல்லியாச்சு, அதை டக்கு 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 டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 mark grammar புக்ல எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை எங்கிருந்து பார்க்கணும், இங்கிருந்து தான் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வொகாபுலரியில இருந்து ஆரம்பிங்க, வொகாபுலரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 mark grammar முடிச்சுட்டு ஸ்கில் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இது ஃபுல்லா நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹாஃப் வே த்ரூ 90, ஓகேவா? ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி கண்டிப்பா நீங்க படிச்சிடலாம். ஸோ எதெல்லாம் மார்க்ஸ் லூஸ் பண்ணுவோம் நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்க உங்க கூடவே சேர்ந்து படிக்க போறோம், நாங்க உங்களுக்கு லைவ்ல மென்டி வச்சு இதெல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock இருக்கக்கூட லைவ் வந்து சினனம்ஸ், ஆன்டனம்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் வொகாபுலரி பார்ட் எல்லாம் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். சாரி, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான குட்டி வொகாபுலரி பார்ட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ நீங்க எங்க கூட சேர்ந்து நம்ம 100 லேர்னிங் டீமோட சேர்ந்து இங்கிலீஷ்ல 90 on 90 எடுக்க ரெடி அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல 90 out of 90 கண்டிப்பா நான் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ வில் மீட் யூ ஆன் லைவ். அது வரைக்கும் எல்லாருமே குட்டியா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? தமிழ்ல விட்டமா இருக்க இங்கிலீஷ்ல எடுக்கிறோம். ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே லைவுக்கு மறக்காம கூட்டிட்டு வாங்க.